ஐயோ யோ என்னடா இது, இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன் விழவே மாட்டேங்குது. கருப்பச்சாமியே, பக்கத்துக்கார மரத்தில் ஒரு ராஜா தேங்காய் ஆட்டையை போட்டாது உனக்கு தேங்காய் உடைக்கிற, எப்படியாவது விழுந்துடணும், விழுந்துரு சங்கிலி கருப்பு விழுந்து. விழல ஹாய் கேஸ், நான் தான் உங்க மகிழ்ச்சி பேசுகிறேன். இன்றைக்கி நான் நம்ம வீட்டில் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளோட சொத்தை அழிச்சு வச்சதை பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். எவ்வளோ அழிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் சாப்பிட கூட இல்லை, எங்கள் வீட்டை விட்டு என்னை வெட்டி விட்டாங்க. ஏன்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கேமுக்காக இவ்வளோ காசு செலவு பண்ணுறீ அப்படின்ட்டு துரத்தி விட்டாங்க. ஸோ வந்து நாங்கள் எங்கள் அத்தை வீட்டில் உட்காந்து வீடியோ பேசிட்டுருக்கிறேன். சரி ஓகே, எவ்வளோ நான் டைமண்ட் நம்ம செலவு பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுங்க, ஓகேங்களா. ஸோ வந்து இதோட முடியாது, நான் பாட்டுக்கும் அள்ளி வாரி அரைச்சிக்கிட்டே இருப்பேன் அக்கௌண்ட்டில் இருக்கிற காசை பூரா, அதுவும் கடன் வாங்கின காசு தான். அவன் வேறு ஊருக்குள்ளே என்ன வலை வீசி தேடிட்டு இருக்கான், எங்கடாவே அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் தானே போய் தேடிட்டு இருப்பான், நம்ம தான் இங்கே இருக்கிற விஷயம் அவனுக்கு எப்படி தெரியும். சரி ஓகே, நைட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நேற்று எங்கள் ஊரில் வந்து கிடா விட்டுங்க, நல்லா கிடா வெட்டலாம் முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுவிட்டு நைட்டு பார்ட்டிலாம் என்ஜாய் பண்ணிட்டு வந்து தூங்கிட்டு காலையில் எழுந்தா எல்லாரும் டாக்குர்னு இருந்துருச்சு, டாக்குர்னு இருந்துருச்சுன்னு சந்தோஷமாக தான் ஸ்டேட்டஸ் போட்டுட்ருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக போட்டாலும் ஆனால் ஒரு ஆள் மட்டும் பார்த்தீங்கன்னு வச்சுன்னா தூக்க மாட்டேங்க விட்டார். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தமிழ் லைட்ரு ப்ரோ தான். இது வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டிலேங்க நாலு பேர்கிட்ட மட்டும்தான், ஒரு நாலஞ்சு பேர்கிட்ட மட்டும் தான் ரேராக க்ரீன் கலர் டாக்குர்னு இருக்குது, அதில் ஒரு ஆள் நம்ம நைட் ரோ ப்ரோ, ஓகேங்களா. ஸோ இப்படி விட்டோன்னே நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டாரு, எப்படி சொல்கிறது, ஸ்டேட்டஸ்லேயும் போட்டிருக்காரு, யூடியூப்லேயும் போட்டார் வீடியோவை. அவர் வீடியோவை பார்க்கலாம் பார்த்துட்டுவாங்க, ரொம்ப கதறி கதறி அழுது நான் சாவ போகிறேன் அப்படின்ட்டு தூக்க மாட்டேங்க விட்டார். சரி நீ ஏன்டா இதை எடுக்கிற அப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சிங்களேன், ஃப்ரீ ஃபயர்லேயே எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டே ட்ரெஸ் தான் முடிக்கும், அது ஒன்று வந்து செகண்ட் எலிட்டு, இன்னொன்று வந்து க்ரீன் கிரிமல், ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுமே என்கிட்ட கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நான் ஏற்றுக்கிட்டது எனக்கு பிடிச்சது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம க்ரீன் கலர் ட்ரௌசர், ஓகேங்களா, காம்பினேஷனோட போட்டிருப்பேன். ஒன்று வந்து க்ரீன் கலர் ட்ரௌசரு, அந்த கிறிஸ்மஸ் கேப்பு, அப்புறம் வந்து சிக்ஸ் பேக் பாடி, நம்ம ஃபோர்த் லெட் ஸ்கார்ப், ஓகேங்களா. ஸோ இது மூணு நாலு மட்டும்தான் என்னோட அடையாளமாக காம்பினேஷனாக போட்டிருப்போம், ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா கடைசியாக அந்த க்ரீன் கலர் டாக்குனர் விட்டாங்க, நம்ம எடுக்காமல் இருப்போமா, நான் எடுத்துருவோம் கண்டிப்பாக ஒரு வேலை எடுத்து ஆகணும் அப்படிங்கிற ஒரு வெறியில் தான் ஸ்பின் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் கடைசி வரையும் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எனக்கு விழவே இல்லைங்க, கடைசியில் விழுந்துச்சா என்னான்ட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுங்க, ஓகேங்களா. நான் வந்து நாலு நிமிஷத்துக்குள்ளே வீடியோ முடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன், ஆனால் எனக்கு வந்து டைம் நான் வந்து எட்டு நிமிஷத்துக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணி பேச வரல, ஓகேங்களா. அந்தளவுக்கு டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், எட்டு நிமிஷத்துக்கு எட்டு நிமிஷம் ஆகி போச்சு, கூடவே பதிமூணு நிமிஷம் ஆகி போச்சு, அந்த நான் சுற்றிக்கிட்டே இருந்தேங்க, நான் பாட்டுக்கும் விழுற வரையும் விடவே மாட்டேன் அப்படின்ட்டு. ஆனால் எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் டைமண்ட் இந்த அளவுக்கு இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆனால் நம்ம நெல்லை பாட்டு இன்னும் நிறைய பேர்லாம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், நாற்பது டைமண்டில் எடுத்துட்டேன், நூறு டைமண்டில் எடுத்துட்டேன், எண்பது டைமண்டில் எடுத்துட்டேன், நூற்றி அறுபது டைமண்டில் எடுத்துட்டேன்ட்டு எல்லாம் ஸ்டேட்டஸாக எடுத்து போடுறாங்க. கிடச்சிருச்சுன்ட்டு என்னடா இவ்வளோ டைமிலே கிடச்சிச்சுன்ட்டு தலையில் அடிச்சிக்கிற மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் போடுறாங்க. எனக்கு அதை பார்த்துட்டு ரொம்ப வயித்தறிச்சலாக போயிடுச்சு. சரி ஓகே, நம்ம வந்து பழைய டிக்ஸை யூஸ் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு போயிட்டு அந்த நூபு கேரக்டர் எடுத்து வந்தேன். நூபு கேரக்டர்னு சொல்லக்கூடாது, ஆரம்பத்தில் வச்சு தான் விளாண்டுருந்தோம். ஓகே, நானும் ஸ்பின் பண்ணுறேன் ஸ்பின் பண்ணுறேன், விழவே மாட்டேங்குதுங்க கேஸ். நீங்கள் வந்து டைமண்ட் இருந்தால் மட்டும் ஸ்பின் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ வந்து அதுக்காக அங்கங்கன்னு பசங்கள்கிட்ட வாங்கியோ இல்லை வந்து எதுக்காக இது பண்ண வேண்டாம். என்னை வந்து காலையிலேயே ஒருத்தர் வந்து கால் பண்ணி வெறுப்பேற்றிட்டேன், ஓகேங்களா. அண்ணா நான் எடுத்துட்டேன், நாற்பது டைமில் எடுத்துட்டேன், இங்கே பாருண்ணா நெல்லையெல்லாம் எடுத்து வீடியோ போட்டிருக்காரு, இது மாதிரி நூற்றம்பது டைமில் எடுத்துட்டேன் அப்படின்ட்டு. நீ ஒரு யூடியூபர் தானே, எடுத்து போடணும், என்ன நான் இன்னும் யூடியூபர் வந்துட்டு எடுக்க மாட்டேன்டே, அதுக்கு இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்ட்டு. நம்ம எடுக்கலைனாலும் இன்னொரு நம்ம யூடியூபர் என்னன்னு நமக்கே தெரில, அவங்களா சொல்லி நீங்களாம் என்னென்ன யூடியூபர் எடுக்கு, இதெல்லாம் எடுத்து போடணும், ஒரு யூடியூபர் தான் எடுத்து போடணும் அப்படி இப்படின்ட்டு உச்சி பேத்தி விட்டாங்க. சரி எடுக்கிறேன்டா எடுக்கிறேன், வேறு வழி இல்லை, எடுத்து தீர்வோம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். கைஸ் நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்கள்கிட்ட டைமண்ட் இருந்தால் மட்டும் செலவு பண்ணுங்கள், இல்லைனா செலவு பண்ணாதீங்க, விட்டுருங்க, ஓகேங்களா. மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் டைமண்ட் செலவு பண்ணுங்கள், அதுக்கு மேலே போட்டு காசு அளிக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கிரீன்களுக்கு இதுக்கு மேலே வேல்யூ இருக்காதுங்க. எல்லாருமே எடுத்துட்டாங்க, இந்த மாதிரி லாபியில் அந்த ட்ரெஸ் தான் எல்லாருமே போட்டு வருவாங்க, ஒரு ரெண்டு நாள் தான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சளிச்சு போயிடும் அழுத்து போயிடும். ஸோ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு வேல்யூ இல்லாமல் போச்சு. எனக்கு திருப்பி வர ஒரே விஷயம் என்னென்னா, இந்த ஒரு கிரீன் கிரீன்களை வச்சுக்கிட்டுங்க எழுபதாயிரரூவா சொல்லுவாங்க ரேட்டு. ஐடி சேலர், நம்ம வந்து ஐடி சேலர்ஸ்ட்டு போய் கேட்டோம்னா இந்த ஐடி ரேட் எவ்வளோ அப்படின்னு கேட்டோம்னா எழுபதாயிரரூவா சொல்லுவாங்க. ஐடி அக்கௌண்ட் ஓனர் தான் அந்த ரேட்டு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸோ வந்து இவங்க அவங்க சொல்கிற ரேட்டு தான் இவங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வச்சு பேசுவாங்க, அவ்வளோதான். எழுபதாயிரரூவா சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷத்துக்கு மாட்டீங்க, ஒரு மூணு ஃப்ரீ ஃபயர் வந்து நாலு வருஷம் ஆச்சு நினைக்கிறதோட, அப்போ பார்த்தீங்கன்னா வெறும் பத்து ரூபா இருந்துச்சுன்னா, இப்போ நான் உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு, அப்போது ஒரு பத்து ரூபாய் வச்சுக்கிட்டு இப்போ வந்து ஒரு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் சம்பாதிக்க முடியுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்போ வந்து பத்து ரூபா ஆஃபர் வச்சு
டாப் அப் பண்ணி செகண்ட் லைட்டு போட்டு அதோட ரேட்டு இப்போ எவ்வளோன்னு கேட்டால் அந்த செகண்ட் லைட்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு 100,000 ரூபா சொல்கிறாங்க. ஓகேங்களா, 100,000 ரூபாங்க அதோட ரேட்டு. அதே மாதிரி கிரீன் கிரிமல் ரேட்டும் 70,000-80,000 சொல்கிறாங்க. ஈவோகன்லாம் போட்டு மேக்ஸ் பண்ணி வச்சுருந்தா அதுவும் 100,000 ரூபா போகுது ரேட்டு. அந்த கிரீன் கிரிமல் ஓசியில் கொடுத்ததுங்க, நானும் அப்போலாம் இருந்தேன், ஸ்டார்ஸ் வச்சு வாங்குற மாதிரி இருந்துச்சு. 60 ஸ்டார் சேர்த்தேன், முடிஞ்ச வரைக்கும் 60 ஸ்டார் சேர்த்தேன். அதை வச்சு பார்த்தீங்கன்னா டைமண்ட் வவுச்சர் வாங்கி போட்டேங்க திமுரில். பிடிக்காமலாம் இல்லை, அதோட ஒர்த்து தெரியாமலாம் இல்லை, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா என்னால் 60 ஸ்டார் தான் சேர்க்க முடிஞ்சிச்சு, இதுக்கு மேலே என்னால் இன்னும் பண்ண முடியலடா பண்ணிட்டு அப்போ விட்டுட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதோட ரேட்டு வந்து எங்கேயோ நிற்கிது, அதோட வேல்யூவும் அதிகமாகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ வந்து நான் எதுக்காக இவ்வளோ தூரம் படித்து படித்து சொல்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னமும் சரி இந்த டாக்குர்னல் இந்த நீங்கள் வந்து இதுக்கப்புறம் அந்த டாக்குர்னல் அக்கௌண்ட் வாங்குறேன் இந்த டாக்குர்னல் அக்கௌண்ட் வாங்குறேன்ட்டு யாரும் போய்ட்டு வாங்காதீங்க, அதிக ரேட்டு கொடுத்து வாங்காதீங்க. கண்டிப்பாக அதையும் ஒரு நாள் விடுவாங்க. அதே மாதிரி செகண்ட் லைட்டு ஃபஸ்ட் லைட்டு வாங்க போகிறேன்ட்டு 1,00,000-2,00,000 செலவு பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதுக்கு எல்லாத்துக்கும் ஒர்த் இருக்குது, ஆனால் அது ஒரு நாள் அது விட்டாங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் எல்லாருக்குமே பட்டையை பூச்சிட்டு போயிட்டு விபூதியும் பூச்சிடுவாங்க. அதனால் வாங்காதீங்க, முடிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். கேட்டுக்கிறதும் கேட்காம இருக்கிறதும் உங்கள் இருப்போம். சரி ஓகே, நானும் எடுத்தவங்கலாம் கால் பண்ணி கேட்குறேன், எப்படி எடுத்தீங்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லுங்களா அப்படின்ட்டு. நம்ம நெல்லை பாட்டுக்கிட்ட போய் கால் பண்ணி கேட்கலாமா தான் என்னோட ஈகோ தடுக்குது, இந்தாலெல்லாம் கேட்கணுமா அப்படின்ட்டு. சரி ஐயோ என்னடா இது, இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறேன் விழவே மாட்டேங்குது. கருப்பச்சாமியே பக்கத்துக்கார மரத்தில் ஒரு ராஜா தேங்காய் ஆட்டையை போட்டாது, உனக்கு தேங்காய் உடைக்கிற எப்படியாவது விழுந்துடணும், விழுந்துரு சங்கிலி கருப்பு விழுந்து விழல. சரி இதுக்கப்புறமா விழுமா அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. சரி நம்ம இன்னொரு ட்ரிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரொம்ப இந்த பழைய ஃபோன் இருக்கு பார்த்தீங்களா, 2GB RAM ஃபோனு, 1GB RAM ஃபோனு, டச் ஃபோனு. ஸோ அந்த ஃபோன்லேருந்து ஸ்பின் பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு. நம்ம வந்து நம்ம இந்த மாதிரி மொபைல் இருந்துட்டு ஸ்பின் பண்ணால் கொடுக்க மாட்டாங்க, நம்ம வந்து ரொம்ப லோயஸ்ட் மொபைலில் போய்ட்டு நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் என் ஃப்ரெண்டு கால் பண்ணேன். கால் பண்ணி ஒரு மொபைலில் போட்டு ஸ்பின் பண்ண அப்படின்னா மொபைல் இல்லை அப்படின்ட்டான். சரி நமக்கு வேறு வழியே இல்லை, நம்ம வீட்டு சுத்தம் நம்ம தான் அழிக்கிறோம், மற்றவன் அழிச்சு வீணா போகிறதோட நம்மளே அழிச்சிருவோம் அப்படின்ட்டு. ஏன்னா இதே என் ஃப்ரெண்டு ஸ்பின் பண்ணி கிடைக்கலன்ட்டு வச்சிங்களேன், எனக்கெல்லாம் மனசுக்கு அப்படியே வேதனையாக போயிடும். இதே அதாவது அவன் ஸ்பின் பண்ணி ஒரு 60 டைமண்ட் செலவு பண்ணி அது கிடைக்கலாம், எனக்கு ரொம்ப வயித்தறிச்சலாக போயிடும். இதே நான் செலவு பண்ணி ஒரு 2000 டைமண்ட் செலவு பண்ணாலும் பரவாயில்ல, எனக்கு வந்து மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கும். இதே நம்ம கூட உள்ளவே ஒரு 60 டைமண்ட் வேஸ்ட் பண்ணிட்டால் நம்மளுக்கு வந்து ரொம்ப வயித்தறிச்சலாக போயிடும், பரவாயில்ல நம்மளே ஸ்பின் பண்ணுவோம். ஓபி பார்த்தாய் என்னென்னமோ மந்திரம் சொல்லி பார்த்தாச்சு கிடைக்கல, ஓ பாய் கிடச்சிரு இந்த தடவை கிடச்சிரு கிடைக்கல, அட போங்கடா எனக்கும் மனசு எடுத்து போச்சுங்க. இதுக்கு மேலே இது கிடைக்காது தெரிஞ்சிச்சு, இருந்தாலும் நான் மனசு விடல, 5000 டைமண்டாக இருந்தாலும் உன்னை எடுத்தே தீர்வேன் அப்படிங்கிற ஒரியோட. Hey, y'all, come look at this. ஓ பாய் ஒரு வழியாக கிடச்சிருச்சு, எப்படியா கிடச்சிச்சு? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த காமெடியில் வந்த சீன் மாதிரி தாங்க அப்படியே எங்களுக்கு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 500 டைமண்ட் ஸ்பின் பண்ணுற வரைக்குமே நான் எங்கள் அத்தை வீட்டை விட்டு நான் வரலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 100 டைமண்டாக காலியாக காலியாக நான் அப்படியே நடக்க ஆரம்பித்தேன். வீட்டை விட்டு எதிர்த்து நடந்துட்டு வயக்காடு குளத்துக்காடு எல்லா இடத்துக்கும் நடந்து போயிட்டுருக்கேன், கிடைக்குமா கிடைக்குமா அப்படின்ட்டு ஸ்பின் பண்ணிக்கிட்டே போயிட்டுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா என் பின்னாடி ஒரு கூட்டாளமே வந்துகிட்டு இருக்கு, ஒரு 10 பேர் என் பின்னாடி நடந்து வந்துட்டுருக்கு, கிடச்சிருச்சா கிடச்சிருச்சா அப்படின்ட்டு அவங்களும் கேட்குறாங்க. இன்னும் கிடைக்கலடா இன்னும் கிடைக்கலடா அவங்களும் இன்னும் கிடச்சிரும் பாரு நீனே ஸ்பின் பண்ணு கிடச்சிரும் கிடச்சிருட்டு அவங்களும் சொல்லிக்கிட்டே செல்ல ஊத்து ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. காலையில் வந்து இந்த வேலைக்கெல்லாம் போவங்களா அவங்களாம் வந்து எங்களை ஒரு மாதிரி பார்த்தாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்காங்க என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. இது கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எல்லாருமே கரகோஷம் போட ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க இந்த வீடியோவில் வர மாதிரியே ஒரு வழியாக. ஆனால் எடுத்ததுக்கப்புறம் தாங்க எனக்கு வந்து மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் உடஞ்சிட்டேன், இது எடுக்கிறதுக்கு இவ்வளோ டைமண்டடா அப்படின்ட்டு. ஆனால் இது உண்மையாகவே எனக்கு பிடிச்ச ஒரு லவ்வர்னு கூட சொல்லலாம், நான் இது ரொம்ப அந்த ட்ரெஸ் வந்து லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு வழியாக கிடச்சிருச்சு, இது எடுத்துட்டு அப்படியே இந்த பச்சை கலர் சிங்கிச்சான் அப்படிங்கிற மாதிரி இந்த பச்சை கலர் எம்டனே வச்சுக்கிட்டு எல்லாத்தையுமே பச்சை கலரில் கட்டினா கொஞ்சம் மனசுக்கு நிம்மதியாக தாங்க இருக்குது. நம்மளுக்கு சும்மாவே கிரீன் கலர் பிடிக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா கருப்பு பிடிக்கும், இப்போ வந்து கருப்பு பிடிக்கல, ஒன்லி கிரீன் கலர் மட்டும் தான் பிடிச்சிருக்கு. ஓகே கேஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேஸ், பாய் கேஸ் அண்ட் லவ் யூ கேஸ், லவ் யூ ஸோ மச், லவ் யூ டு ஆல், போயிட்டு வரேன். Tell me pretty lies, look me in the face, tell me that you love me, even if it's fake.